ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டுட்டேரா. இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோனா ஆன்சிபிள் மேஜிக் வேரியபிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆன்சிபிள் மேஜிக் வேரியபிள்ஸ்னால் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இது ஃபுல்லாக ஒரு சிம்பிள் டெமோவில் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த டெமோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் மேஜிக் வேரியபிள்ஸை ஃபோல்டருக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு ரிவிஷனில் இப்போ நான் இருக்கேன், ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் இருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு டம் வேரியபிள்ஸ்ன்ற ப்ளே புக்கை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ்ன்ற ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள்ஸ் வந்து எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ இதில் பார்க்கலாம். ஸோ ரிமோட்டு மிஷினில் போயிட்டு, ஸோ கேதரிங் ஃபேக்ஸ் வேரியபிள்ஸ் வந்து நம்ம எல்லா மிஷினில் இருக்க வேரியபிள்ஸ் வந்து எப்படி உங்களோட ஹோஸ்ட் மிஷினில், ஐ மீன் கண்ட்ரோல் மிஷினில், ஸோ எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அது எப்படி நீங்கள் இன்சைட்ஸ் பார்க்குறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு வேரியபிள்ஸும் எப்படி இருக்குது, அது வந்து எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, அண்ட் தென் அதை வந்துட்டு எப்படி நம்ம இன்ஸ்பெக்ட் மாதிரி பண்ணுறது எல்லாமே இதில் பார்க்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் டம் வேரியபிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு நான் ஜின்ஜா 2 டெம்ப்ளேட் நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் அந்த வேரியபிள்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வேர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹோஸ்டோட வேரியபிள்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அண்ட் தென் பைப் போட்டு, ஸோ 2 நைஸ் யாமல், ஸோ அது யாமல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ரீ ஃபார்மேட்டடாக நம்மளுக்கு காட்டும். ஸோ இதை தான் இந்த டம் வேரியபிள்ஸ்ன்ற ஃபைலில் இருக்குது. ஸோ இதுவே ஆக்சுவல் ப்ளே புக்கை இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ப்ளே புக்கில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் ஆல் கொடுத்துருக்கேன். ஸோ டாஸ்கில் வந்துட்டு, ஸோ ஒரு யூஸிங் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி, ஸோ எப்படி ரிமோட் வேரியபிள்ஸ், ரிமோட் மிஷினில் உள்ள வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்றத இப்போ நம்ம தெரியும். ஸோ ஒவ்வொரு தடையும் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு மிஷின்லேயும் போய் நீங்கள் செட்டப் கமாண்டு போட்டு, இல்லாட்டி அங்கே போய் நீங்கள் ப்ளே புக்கில் போய் நீங்கள் ஒவ்வொரு தடையும் நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி நீங்கள் செட் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ எல்லா மிஷினில் இருக்க டிஸ்கவரி கேதரிங் ஃபேக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு, ஸோ அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மேஜிக் வேரியபிள்ஸோட எக்ஸாம்பிள் இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட்ஸ்ன்ற ஃபோட்டோவில் டம் வேரியபிள்ஸ் வச்சுருக்கோம். ஸோ டெஸ்டினேஷனில் வந்து இது ஒவ்வொரு ஹோஸ்ட்டில் போயிட்டு, ஸோ டெம்ப் வேரியபிளில் ஆன்சுவல் வேரியபிள்ஸ்ன்ற ஃபைல் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஃபைலில் தான் ஆக்சுவல் ஹோஸ்ட் டிஸ்கவரி வேரியபிள்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, அங்கே இருக்கிற டெம்ப்ளேட்டோட ஃபைலை வந்து நான் கண்ட்ரோல் மிஷினுக்கு திரும்பி நான் ஃபெச் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபெச்சின்ற மாடல் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ரிமோட் மிஷின்லேருந்து உங்களோட கரண்ட் ஹோஸ்ட் மிஷினுக்கு வந்து ஃபைலை காப்பி பண்ணிட்டு வந்து கொடுக்கும். ஸோ அதுதான், ஸோ இது வந்து சோர்ஸ்ன்றதுன்னா டெஸ்டினேஷன் பாத்தில் உள்ள அந்த ஆன்சபிள் வேரியபிள்ஸ் வந்து உங்களோட சோர்ஸ் மிஷின். ஸோ இந்த சோர்ஸ் மிஷின் டெஸ்டினேஷன்றது, ஸோ உங்களோட சோர்ஸ் கண்ட்ரோல் மிஷின். ஸோ கண்ட்ரோல் ஹோஸ்ட்டில் வந்துட்டு கேப்சர்டு அண்டர்ஸ்கோர் வேரியபிள்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள ஹோஸ்ட் நேமாக க்ரியேட் ஆகி அந்த ஹோஸ்ட் நேம்ன்ற ஃபைலுக்குள்ளே எல்லாமே வேரியபிள்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ ஃப்ளாட்ன்றது என்னென்னா, ஸோ இது வந்து ஃபைல் க்ரியேட் ஆகிறதுக்கு, ஸோ ஃபெச்சுன்றதுக்குள்ளே ஃபெச்சுன்ற மாலுக்குள்ளே ஃப்ளாட்ன்ற அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன ஓவர் ரைட் பண்ணும், ஸோ ஒவ்வொரு ஹோஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதை வந்து ஓவர் ரைட் பண்ணும் ஃபோல்டர் ஃபைல் எல்லாமே ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃப்ளாட் ஈக்குவல் டு எஸ்ன்னு கொடுத்துரும். ஸோ ஃப்ளாட் எஸ் கொடுக்காம இருந்தீங்கன்னா நோ டேரக்டரி ஃபவுண்ட், இல்லை நோ டேரக்டரி கான் பி க்ரியேட்டட் அப்படின்னு சொல்லி எரர் அடிக்கும். ஸோ அண்ட் தென் இது நான் வந்து லோக்கலில் காப்பி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஸோ ரிமோட்டில் உள்ள ஃபைலை வந்து டிலீட் பண்ணிடுறேன். ஸோ ஒவ்வொரு மிஷின்லேயும் க்ரியேட் ஆயிருக்குன்னு தெரியுமா இந்த ஃபைலு, ஸோ இந்த ஃபைல் வந்து டிலீட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்டேட் வந்து ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபைல் வந்து டிலீட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ஃப்ளே புக்கு. நீங்கள் வந்து மேஜிக் வேரியபிள்ஸு ஒவ்வொரு ஹோஸ்டோட மேஜிக் வேரியபிள்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு அந்த ப்ளே புக்கை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் ஃபைல் இருக்குது, என்னோட ப்ளே புக் இருக்குது. ஸோ இந்த கேட்ச் வேரியபிள்ஸ்ன்ற ஃபோல்டர் வந்து இப்போ இல்லை. ஸோ இப்போ நான் இந்த ப்ளே புக்கை இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஆன்சிபிள் ஐஃபன் ப்ளே புக் கொடுத்துட்டு, ஸோ டம்ப் வேரியபிள்ஸ், ஸோ இது சின்டெக்ஸ் கரெக்டாக இருக்குன்னு ஒரு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஐஃபன் சின்டெக்ஸ், சாரி ப்ளே புக்கோவோ விட்டுட்டேன். ஸோ ஐஃபன் சின்டெக்ஸ், ஸோ எந்த எரரும் இல்லை. ஸோ கரெக்டாக எல்லாமே இருக்குது. ஸோ அப்புறம் அந்த ப்ளே புக்கை ரன் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ளே புக்கில் என்ன ஆயிடுச்சு, இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஃபோல்டர் க்ரியேட் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஸோ கேப்சர் அண்டர்ஸ்கோர் வேரியபிள்ஸ் ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதில் வந்துட்டு ட்ரீ கமாண்ட் இப்போ நான் போட்டு காட்டுறேன். ஸோ அதுக்கு மட்டும் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரீ போட்டு, ஸோ கேப்சர்ட் வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்தந்த ஹோஸ்ட் நேம் தகுந்த மாதிரி ஸோ அந்த ஃபைல் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபைல் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆன்ஸ் நோடு 1. ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா அதோட
அந்த ஆண்ட்ஸ் நோட் ஒன்னோட ஹோஸ்டில் இருக்கிற எல்லா வேரியபிள்ஸ் எல்லாமே இதில் காட்டுது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மெமரி எம்பி எவ்வளோ இருக்குது, மிஷினோட ஐடி என்ன, மிஷின் என்ன ஆர்கிடெக்சரில் இருக்குது, அண்ட் தென் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்போனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது நீங்கள் வந்து ப்ளே புக்கில் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு இது எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் ஸோ அதோட ரெஃபரன்ஸ் தான் அடுத்ததுக்கு எடுக்கும். ஸோ இப்போ ஆன்ஸ் நோடு ஒனில் பார்த்தீங்கன்னா ஸோ அதோட IPv4 அட்ரஸ்ஸு அண்ட் தென் IPv6 அட்ரஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ டேட் டைம் இருக்குது, IPv4 அட்ரஸ்ஸு அண்ட் தென் ஐடிஸ் லிங்க்ஸு. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதோட டிவைசஸ்ஸு அடாப்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஹார்ட் டிஸ்க் டீட்டெயில்ஸ் SDA 1, SDA 2, ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அதோட பாத் என்ன, அதோட லிங்க் என்ன, ஸோ அதோட டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, ஹோஸ்டட் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, எல்லாமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். DNS நேம் சர்வர் என்ன இருக்குது, தென் அது ஓப்பன் ஆயிருக்கா, ரீ ஓப்பன் ஆயிடுச்சா, அண்ட் தென் வந்து அடாப்டரோட அடாப்டர் ஆக்டிவாக இருக்கா இல்லையா, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, இது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹோஸ்ட்லேருந்து இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு தேவையான ஃபேக்ஸ் எல்லாமே இதுலேயும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸ் ஐடி இதில் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஹோஸ்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ A to Z என்னென்னலாம் எல்விஎம் க்ரியேட் பண்ணியிருக்கணும், ஸோ அதோட எல்விஎம் க்ரியேஷனோடது, அண்ட் தென் அதோட மவுண்ட்ஸ் என்னென்ன ஹார்ட் டிஸ்க்லாம் மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ ஒரு ஹோஸ்டோட லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இதுலேருந்து நீங்கள் கெட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதோட ஹோஸ்ட் வேர்ஸும் இதில் இருக்குது. ஸோ ஹோஸ்ட் வேர்ஸ் நீங்கள் ரன் பண்ணும்போது என்னென்னலாம் ஹோஸ்ட் வேர்ஸ் உங்களுக்கு தேவையோ ஸோ அதையும் நீங்கள் வந்து இது இன்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே இது கம்ப்ளீட் மேஜிக் வேரியபிள்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதுதான் மேஜிக் வேரியபிள்ஸோட யூசேஜ். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.